ஜிம்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 57, வெறுவந்த செய்யாமை. 563வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும். வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும். வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலனாயின் ஒரு வந்தம் ஒல்லைக்கெடும். மக்கள் அஞ்சும்படியாக, நடுங்கும்படியாக, பயப்படும்படியாக ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. கடுமையாக பேசக்கூடாது, கடுமையாக தண்டிக்கக்கூடாது, சினம் கொண்டு கடுமையான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, ஏதாவது அவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவன் செங்கோல் செய்பவன் அல்ல, கொடுங்கோல் ஆட்சி செய்பவன். செங்கோல் ஆட்சி செய்பவன் அப்படி செய்ய மாட்டான். மக்களிடத்தில் அன்பாக இருப்பான். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியடை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய குறிக்கோளாக இருக்கும். அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும், அதை பார்த்து தான் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்பதுதான் குறிக்கோள் செங்கோல் ஆட்சி செய்வனுக்கு. ஆனால் கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றவன் மக்களை நடுங்கும்படியாக, அவனை பார்த்தாலே மக்கள் நடுங்குவார்கள், அவன் கண்ணிலே இரக்கமே இருக்காது, அப்படியே முறைத்து பார்ப்பான். அந்த கண்ணை பார்க்கின்றபடியே மக்கள் நடுங்கி அஞ்சு அப்படியே சாவார்கள், உயிரே போய்விடுகின்ற அளவுக்கு அவர்கள் அவனை பார்த்து பயப்படுவார்கள். அப்படியெல்லாம் அஞ்சும்படியாக, மக்கள் அஞ்சும்படியாக நடுநடுங்கி சாகுகின்ற அளவுக்கு, கண்ணீர் விட்டு அழுகின்ற அளவுக்கு அவன் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவனாக ஆட்சியாளன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஒருவந்தம் ஒல்லைக்கெடும், விரைவாக கெட்டழிவான். எப்படி? முழுமையாக கெட்டழிவான், உறுதியாக, தப்பாமல். ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் என்றால் தப்பாமல், உறுதியாக, நிச்சயமாக அவன் அழிவான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. விரைந்து அழிவான், விரைவாக அழிந்து விடுவான். ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டான், அவனும் அழிவான், அவன் ஆட்சியும் தொலைந்துவிடும். அவன் ஆயுட்காலம் குறையும். அவன் ஆயுட்காலம் குறைவது மட்டுமல்ல, அவன் ஆட்சி காலமும் குறைந்துவிடும். 5 ஆண்டுகள் என்று 5 ஆண்டு இருக்க முடியாது. 10 ஆண்டு ஆளலாம் என்று நினைத்திருப்பான், முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவனே மன்னனாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பான், அது முடியாது. வாழ்நாள் முழுவதும் கூட மன்னனாக இருக்கலாம், ஆட்சியாளனாக இருக்கலாம், அதற்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியனாக இருக்கணும். ரஷ்யாவிலே ஜார்ஜ் மன்னன் என்று ஒருவன் இருந்தான். அவன் மக்களை கொடுங்கோலாட்சி நடத்தி மக்களை துன்புறுத்தினான். அவனுடைய அமைச்சன் ஒருவன் 20,000 மக்களை கொன்று குவித்தான். எப்படி? குதிரைப்படை அனுப்பி மக்கள் போராட்டம் செய்தார்கள் மகன் மன்னனுக்கு எதிராக. அதற்காக குதிரைப்படையை ஏவி மக்களை 20,000 பேரை ஒரே நேரத்தில் கொன்று குவித்தான். அந்த நேரத்திலே மன்னன் வீணை வாசித்துக் கொண்டிருந்தான், வயலின் வாசித்துக் கொண்டிருந்தானாம் நீரோ மன்னன். மக்கள் சாகிறார்கள், இவன் வயலின் வாசித்துக் கொண்டு இன்பமாக இருக்கிறான். இப்படியெல்லாம் இருந்தால் கொடுங்கோல், கொடுங்கோல் ஆட்சி. இந்த கொடுங்கோல் ஆட்சி என்றால் இப்படித்தான் நடக்கும். மக்கள் துன்பப்படுவது பற்றி அவன் கவலைப்பட மாட்டான், அவன் இன்பத்தைத்தான் பெரிதாக நினைப்பான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. விரைந்து கெட்டழிவான். மக்கள் புரட்சி செய்தார்கள், மக்கள் அழுவதை அவன் கண்டுகொள்ளவில்லை. மக்கள் படுகின்ற துன்பத்தை பற்றி அவன் கவலையப்படவில்லை. மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள். ரூசோ, வால்டேர் போன்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் எழுதி மக்களை எழுச்சி போராடும்படியாக தூண்டினார்கள். அந்த எழுச்சி பெற்ற மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அரசனுக்கு எதிராக போராடினார்கள். மக்களாட்சி மலர்ந்தது, அரசன் ஒழிந்தான். ஆகையினாலே விரைந்து கெடுவான். திருவள்ளுவர் சொன்னார், விரைந்து கெடுவான். கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றவன் எவனாக இருந்தாலும், செங்கோல் ஆட்சி செய்யாத எந்த ஒரு ஆட்சியாளனும் விரைந்து அழிவான். அவன் ஆயுட்காலம் குறையும், அதாவது அவன் உயிரே போய்விடும், அவனுடைய ஆட்சி காலமும் போய்விடும், அவனுடைய ஆயுட்காலமும் போய்விடும் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.